இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு நிறைய பேர் கேட்டனால் இதை நான் சொல்லணுன்னு ஆசையாக சொல்லக்கூடிய தலைப்புங்க வீட்டில் வழிபாடுகளில் ஆயுதங்கள் வச்சு வழிபடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்போது இதில் உண்மையான விஷயங்கள் அடி எனக்கு தெரிஞ்சது பரம்பரை பரம்பரையாக நீங்கள் இந்த இந்த வழிபாடுகளில் இருக்கிறதுனால எங்கள் முறைப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணோமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது வீட்டில் ஆயுதங்கள் வச்சு வழிபடலாமா என்னையை நீங்கள் ஓப்பனாக கேட்டிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு நேம அனுஷ்டானங்களோடு இருப்பீங்க கடவுள் மேலே டீல் போட மாட்டீங்க அதாவது இது கொடுத்தா நான் இது தருவேன் அது கொடுத்தா இது தருவேன் சுவாமியை ஒரு புரோக்கரேஜ் ஒர்க்குக்கு போய் இறக்க மாட்டேன் நான் சுவாமியை காதலோடு கும்பிடுவேன் நான் சுவாமியை கும்பிட்றது என்னோடய கடமை எப்படி நான் கொரட்டை விட்டு தூங்குறனோ அதே மாதிரி எப்படி பல்லு தேய்க்கிறனோ அதே மாதிரி இது நான் வந்து அன்பாக டெய்லி செய்யக்கூடிய நித்தியப்படி ஒரு காரியமாக அன்போடு செய்வேன் அப்படின்னு ஒரு பக்தனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்ணை மூடிண்டு ஆற்றுல உங்களுக்கு எந்த தெய்வத்துக்கு என்றைக்கும் புரிஞ்சுக்கணும் வாகனங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் வந்து ரொம்ப பெரிய சக்தி உண்டு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காளியை கும்பிட்றீங்க அம்பாவை கும்பிட்றீங்க அப்படின்னா ஒரு உருவப்படம் வச்சு கும்பிட்றதுக்கும் சூலம் வச்சு கும்பிட்றதுக்கும் திரிசூலம் வச்சு கும்பிட்றதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது இல்லையா இப்போ அதுக்கு உதாரணங்க எத்தனையோ கோயில் சொல்லலாம் அது சொல்லிகிட்டே போகலாம் அதுக்காக நம்ம கோயில் ப்ரமோஷன்ஸ்க்காக இதெல்லாம் நம்ம சொல்லலை அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலே இருக்க மாட்டாங்க வெறும் சூளம் மட்டும் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல தனியாக இருக்கும் ஆனால் அதை வந்து சூளமாக பார்க்குறவங்களுக்கு அது வெறும் சூளம் அது அம்பாலாக பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய சக்தி அப்போ அந்த ஆயுதங்களுக்கு அந்த சக்தி உண்டுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி தான் எல்லா தெய்வங்களுக்கும் இப்போ கருப்பண்ண சுவாமி எடுத்திங்கன்னா அவர் என்ன இருப்பார் அருவாள் கையில் வச்சுருப்பார் அப்போது அந்த அருவாள் வச்சு கும்பிட்றதுக்கு இது தான் பேசிக் ஃபண்டமெண்டல் இது தான் நீங்கள் வந்து அவர்கிட்ட டீல் போடாமல் அவரை வேறு லெவலுக்கு ஆக்கி அவரை அவரோட தரத்தை குறைக்காமல் அன்போடு கும்பிட்றவங்களை தாராளமாக வச்சு கும்பிடலாம் இதில் உங்களுக்கு இப்போ முருகனை எடுத்திங்கன்னா வேல் பூஜை வேல் பூஜை வேணும்னா வேல் பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக வச்சு கும்பிடலாம் சரி அதில் நம்ம ஒரு கிளிம்ஸாக சொல்லிடலாம் நீங்கள் வைக்கக்கூடிய ஆயுதங்களை பொறுத்து இப்போ சாஸ்தாவை கும்பிட்றவங்க இருப்பீங்க தெற்கு பக்கம் இருக்கிறவங்க தெற்கு பக்கம்னா நம்ம டுவர்ட்ஸ் திருச்சியிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் எண்டு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சாஸ்தாவாக கும்பிடுவீங்க அதே திருச்சியிலேருந்து இந்த பக்கம் கிழக்கு நோக்கி இருந்து நம்ம மயிலாடுதுறை இது வரைக்கும் போகிறவங்க வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கவங்க ஐயனாராக கும்பிடுவீங்க ஸோ அது மாதிரி இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களும் சில பேர் சார்ட்டை வச்சுருப்பீங்க சார்ட்டை வச்சு கும்பிடுவீங்க பிரம்பு வச்சு கும்பிடுவீங்க ஸோ இதெல்லாம் எப்படிங்க இங்கே அனுஷ்டானத்தோடு பண்ணணும் அன்பார்ந்த நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எவ்வளோ கவுளோ அதுக்கு சக்தி இருக்கோ அவ்வளவு கவலோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நியமா அனுஷ்டானத்தோடு அவங்கள பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் இருக்குது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இது சப்ஜெக்டே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது இருக்குன்னு சொல்லி நம்ம போகும்போது அதை உண்மையாக செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க இதுக்காக நான் அது படையல் போடுவேன் இந்த படையல் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை நீங்கள் கார்த்தால் இப்படி சொல்கிறேன் த எந்த நேரம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் உங்கள் ஆற்றுல பழைய சாதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கு இறைவன் கொடுத்துருந்தா சுவாமி பாகுபாடு பார்க்காது நீங்கள் அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா இதுதான் என்னால் முடிஞ்சது அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரோட படைச்சி பாருங்கள் அந்த நிலையே மாற்றிடுவாங்க அதே மாதிரி இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் இல்லை சில பேருக்கு ஒரு பழம் வாங்கக்கூட காசு இல்லாமல் இருக்கும் கொஞ்சோண்டு சீனி வாங்கி வைங்க அந்த சீனி வாங்கி வச்சு கூட சுவாமியை மனசார கும்பிடுங்க அது பொழுது நீங்கள் என்ன கேட்குறத விட நிறையவே சுவாமி கொடுக்கும் அதுக்கு தான் நான் அன்போடு சொல்கிறேன் அன்பாக சுவாமி கும்பிட்டு பழகுங்க கார்த்தால் நீங்கள் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்றீங்களா தப்பே இல்லைங்க நீங்கள் அந்த மாதிரி பாவனையாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன சாதம் வைக்கிறீங்களோ அந்த சாதமும் கூட நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ தாராளமாக வைக்கலாம் அதே மாதிரி சில பேர் கேட்குறது உண்டுங்க நான் வீட்டில் வந்து கறி இருந்து வச்சு சாமி கும்பிடலாமா அது உங்களுடைய இதை பொறுத்து நம்பிக்கையை பொறுத்து நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிடுறேன் நண்பர்களே வீட்டில் கறி வச்சு அதே மாதிரி அறுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம ஒரு சில விஷயங்கள்ல நம்மளே ஒரு சில கை காலெலாம் வலிச்சதுன்னா எப்படி நம்ம தையில தேய்ச்சிக்கிறோம் தலை வலித்தா தையில தேய்க்கிறோம் எப்படி அது அப்பப்போ நமக்கு தேவைப்படுது பார்த்திங்களா ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தெய்வத்தை கூப்பிட்டுடுறீங்க நம்பிக்கையோடு கூப்பிட்டுறீங்கன்னா அந்த தெய்வம் வரும் சரிங்களா அதை உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கலாம் சூட்சம ரீதியாக புரிஞ்சுக்கலாம் அந்த தெய்வம் வந்துடும் அப்போ நீங்கள் கறி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு டபக்குன்னு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் அது கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்னென்ன நினச்சிக்குவீங்க வீட்டில் ஏதோ வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு ஓ வீட்டை மாற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சில பேர் குழப்பிக்குவீங்க உடனே இந்த திசை சரியில்லை அதனால போயிடுச்சு அப்படியெல்லாம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அந்த மாதிரி கறி வச்சு கும்புறவங்களா தான் உங்கள் குலதெய்வம் கோயிலில் அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கோயிலோடு நிறுத்திக்கோங்க அப்போ வீட்டில் வந்து சைவ படையல் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுவாமி கொடுத்தா சுவாமி வேண்டான்லாம் சொல்ல போகிறதில்ல அதே மாதிரி என்னைக்கு ஒருவேளை நீங்கள் நேம அனுஷ்டானத்தோட நிறைய உங்களால் செலவு பண்ண முடியும்னா புஷ்பத்தாலாக அர்ச்சனை பண்ணுங்கள் புஷ்பாஞ்சலி செய்யுங்க அப்போ அந்த புஷ்பாஞ்சலி செய்யும் பொழுது நீங்கள் நினச்சிக்கலாம் இதுக்கெல்லாம் பெரிய மந்திரம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க அன்பு தான் மந்திரம் அப்போ நீங்கள் ஒருவேளை கருப்பண்ண நினைக்கிறீங்களா ஓம் கருப்பண்ண சுவாமினே நம்ம ஓம் கருப்பண்ண சுவாமினே நம்ம தாராளமாக சொல்லலாம் அப்போ கருப்பஸ் வாங்கி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சுவாமிக்கு என்ன லாங்குவேஜ் பேரியர் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் சுவாமிக்கு இங்கிலீஷும் தெரியும் சான்ஸ்கிரிட்டும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் அன்பு தான் கடவுள் அப்படிங்கும் பொழுது மனசார நினச்சிட்டு அந்த புஷ்பத்தை எடுத்து போடலாம் அந்த புஷ்பத்தை எடுத்து போடுறது அதே மாதிரி உங்கள் குடும்ப வழக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா தேங்காய் பழம் வாழைப்பழம் வைக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணலாம் ஒருவேளை கருப்பசாமியை கும்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக சுருட்டு வச்சு இருந்தால் சுருட்டு வச்சு கும்பிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் தனி ரூமாக இருக்கும் போது இன்னும் நீங்கள் சிறப்பாக இந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டே வரலாம் அபிஷேகங்கள் நிறைய பண்ணுங்கள் ஆயுதங்கள் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகங்கள் நடக்கணும் அபிஷேகங்கள் நடக்கணும் ஒருவேளை திருசூலம் வச்சு நீங்கள் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது அதில் எலுமிச்சம்பளம் குத்தி வழிபாடு செய்கிறதும் அதே மாதிரி எலுமிச்சம்பளம் வழி கொடுக்கறதும் அது உங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி இதில் வைக்கும்பொழுது ரொம்ப பெருசாக வைக்க வைக்க நல்லா புரிஞ்சுக்கணும் படி சாப்பாடு கூடும் படி சாப்பாடு கூடும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் ஜாஸ்தியாகும் எவ்வளோக்கு அவ்வளோ சின்னதாக வைக்கிறதுங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது சில கணக்குகள் உண்டுங்க வீட்டில் வைக்கக்கூடிய அளவுகள்னு சில கணக்குகள் உண்டு அந்த சைஸில் வைக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் அதே மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எங்கிட்டலாம் பெரிய பெரிய அருவாலாம் எங்கள்கிட்டயும் உண்டு ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி வழிபாடுகள்லேயே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அந்தளவுக்கு நம்ம நியம அனுஷ்டானத்தில் பண்ணுவோம் ஒருவேளை நீங்கள் மாதிரி கும்பிட்றவங்களாக இருந்தாலும் தாராளமாக ப பண்ணுங்க பட் அந்த உணவுகள்ன்றதை வந்து நிறைய நீங்கள் கொடுக்க கொடுக்கவே வீட்டில் மிகப்பெரிய சக்தி ஊட்டம் உருவாகுங்கிறது தான் உண்மை இல்லை எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது நான் அந்த மாதிரி கும்பிடவே முடியல எனக்கு இதெல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வழிபடுறவங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க சில பேர் வந்து தூக்கிலாம் போட்டு போயிடுறீங்க அப்போ அதுக்கு அந்த சுவாமியை அவமதிக்கிறதுக்கு சமம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவாமி இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் கூட சுவாமியை மதிப்பாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னால் அந்த நம்பிக்கையை மதிப்பாங்க பட் சுவாமியை இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கும்பிடும்பொழுது சில வருத்தமான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில பேர்லாம் அம்பால் வழிபட்டுட்டு அந்த காரியம் வந்தவொன்னா அதில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து நான் வந்து விற்றுட்டு காசு ஆக்குறேன்னு சொன்னவங்கெல்லாம் என்கிட்ட கேட்டு திட்டு வாங்கினவங்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் எதுக்கு அதை சொல்ல வரேன் அப்படின்னா அதை சுவாமியாக நம்புனா நம்பணும் இல்லை நம்பாமல் போயிடணும் பொழுது அதை வாங்கி அதை போய் அதை ஹீட் பண்ணி உருக்கி அதெல்லாம் வந்து பாவம் மகாபாவம் இல்லையா ஸோ அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா உண்மையாகவே பூஜை செய்யக்கூடிய இடங்களில் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தாந்திரிக ரீதியான விஷயங்களும் இந்த மாதிரி பூஜைகள் ரீதியான விஷயங்களும் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் நெய் இது மாதிரி தாந்திரிக ரீதியான பொருட்கள் இந்த தை மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக நீங்கள் அந்த யூடியூப் சேனல்லையும் போய் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி டாட் காமையும் போய் பார்க்கலாம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி நம்ம வாராகி பூஜையில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க சென்னையில் தான் நம்ம பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக சென்னையில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் கலந்துக்கும் போது அதுக்கு சிறிய கட்டணங்கள் வாங்குறோம் இலவசமாக கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூப்பிட்றோம் படம் கட்டி வர்றவங்களுக்கு பூஜை பொருட்கள் உங்களுக்கே கொடுத்துட்றோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்